friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மில்லட் சாப்பிடலாமா வெயிட் லாஸ்க்குன்னு கேக்கீங்க. சோ மில்லட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதே மாதிரி பொங்கல் சாப்பிடலாமா, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் வந்துட்டு பொங்கல் எடுத்துக்க கூடாது, பொங்கல் சாப்பிடலாமான்னு சில பேர் கேக்குறீங்க, கொஞ்சமா எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம். பொங்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பச்சரிசியில செய்வாங்க. நார்மலா யூஸ்வலா வந்துட்டு பச்சரிசியில தான் செய்வாங்க. பட் நீங்க பொங்கல் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பச்சரிசிக்கு பதில் மில்லட்ல செஞ்சு சாப்பிடலாம். சோ மில்லட்னா நீங்க வரகரிசியில செய்யலாம், இல்ல திணை அரிசி, கோடோ மில்லட், அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஃபோக்ஸ்டைல் மில்லட். இதுல வந்துட்டு நான் இது ரெண்டும் ட்ரை பண்ணிருக்கேன், டேஸ்டும் நல்லா இருக்கும். எதனால ஃபர்ஸ்ட் மில்லட் எடுத்துக்கலாம், மில்லட் பொங்கல் அப்படிங்கறத சொல்லிடுறேன். கார்போஹைட்ரேட் ஒருவேளை அதை விட இது குறைவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ரெண்டுமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கும் அதுல இருக்கிற கார்ப் கண்டென்ட். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த மில்லட் பொறுத்த வரைக்கும் இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ இதனால என்ன ஆகும்னா நம்மளால அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது. நம்மளே நினைச்சாலும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபில் ஆயிடும். இதை நீங்க நார்மலா பச்சரிசியில செய்யற பொங்கல் எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம செய்யறது நல்லா அதை குக்கர்ல குழைய வச்சு நெய் ஊத்தி அதை தாளிச்சு வச்சிருப்போம். அதை நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே நமக்கு உள்ள போறதே தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு இதனால கலோரிஸ் ஈஸியா ஆட் ஆயிடும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மில்லட் பொங்கல் நம்மளால ஓரளவுக்கு மேல எடுத்துக்க முடியாது. டேஸ்ட் வைஸ்லாம் நல்லதா இருக்கும், பட் ஃபைபர் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கிறதுனால நம்மளால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். சோ அதனாலதான் ரைஸும் வந்துட்டு நீங்க ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஒன்லி திங் என்னன்னா, தைராய்டு இருக்கிறவங்க அதிகமா மில்லட் எடுத்துக்க கூடாது. அதுவும் எல்லா மில்லட்டும் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்க கம்பு அப்படி இல்லைன்னா மக்கா சோளமாவு அது எடுத்துக்கலாம். பட் இந்த மில்லட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் உங்களோட தைராய்டு ரேஞ்ச், உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பிசிஓடிஸ்க்கு மில்லட்ஸ் ரொம்ப நல்லது. சோ தைராய்டு இருக்கிறவங்க மில்லட் பொங்கல் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம செய்வோம், சோ சாப்பிடலாம். பட் டெய்லி ரெகுலரா எடுத்துக்கணும் போது நீங்க ஒரு தடவை டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. பட் அந்த தோசை மக்கா சோளமாவு அப்படி இல்லைன்னா கம்பு மாவு தோசை இதெல்லாம் சாப்பிடலாம். பட் சிலது பர்டிகுலர் ராகியும் அதே மாதிரிதான், எல்லாருமே எடுத்துக்க முடியாது. தைராய்டு இருக்கிறவங்க மெயினா டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு டெய்லி ரெகுலரா எடுத்துக்கிறதா இருந்தா கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க உங்களோட தைராய்டு ரேஞ்ச் பொறுத்து. சுமச்சபடி எல்லாருமே மில்லட் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் இதுதான். கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா பச்சரிசியோட ஏறக்குறைய ஒரே மாதிரி அளவுதான் இருக்கும் கார்ப் கண்டென்ட். பட் ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால அதிகமா சாப்பிட முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டு செரிக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும். சோ டைஜஷன் வந்துட்டு நமக்கு ஸ்லோவா நடந்தாலே பசியும் லேட்டா தான் எடுக்கும். சோ இந்த மில்லட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதனால நமக்கு அப்படியே வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபில் ஆயிருக்கும், வெயிட் கெயினும் நமக்கு ஈஸியா ஏறாது. சோ நம்ம அதிக அளவுல உணவு எடுத்துக்க மாட்டோம். பட் மத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் ரைஸ்லாம் டக்குன்னு செரிச்சிரும், நமக்கு பசி கோசம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சாப்பிட ஆரம்பிப்போம். டைஜஷன் வேகமா நடந்தாலே நமக்கு வந்துட்டு வெயிட் கெயினும் ஈஸியா ஆயிடும் நம்ம கலோரிஸ் அதிகமா எடுத்துக்கிறதுனால. அதனாலதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு மில்லட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். சோ மில்லட்ல பொங்கல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கோ ஒரு நாள் தான். சோ தைராய்டு இருந்தாலும் நீங்க வந்துட்டு மில்லட் பொங்கல் எடுத்துக்கலாம். பட் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஓகே. அதிகமா நீங்க மில்லட் உங்களோட உணவுல சேர்த்துக்கிறதா மட்டும் டாக்டரை செக் பண்ணிட்டு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. மிச்சபடி பிசிஓடிஸ் இருக்கிறவங்க மில்லட் எடுத்துக்கலாம். இனிமேல் பொங்கல் சாப்பிடணும் பட் வெயிட் கெயின் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மில்லட் பொங்கல் சாப்பிடுங்க. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்ம நான் வரகரிசி பொறுத்த வரைக்கும் முக்கா கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஈவன் இது திணை அரிசியில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும் பொங்கல் ரொம்ப. ஸோ திணை அரிசி, சாமை அரிசி, வரகரிசி எதுனாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட அரைக்கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிடறேன். நான் இப்போ நான் ஊற வச்சிட்டேன், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். முக்கால் கப் அரிசி, பருப்பு ஒரு அரைக்கப். ஸோ டோட்டலாக 1.5 கப் ஆகுது. ஸோ இப்போ நார்மலாக பொங்கலுக்கு 1 கப்புக்கு 3 கப் ஊற்றுவோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கப்புன்னும் போது நம்ம டோட்டலாக இதுக்கு 3.25 கப் அளவுக்கு சேர்க்கணும் தண்ணி. பட் நான் இதில் 3.25 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ கணக்கு போடுறோமோ அதை விட 1/2 கப் அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் டோட்டலாக 2 கப் எடுத்திருக்கீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 6 கப் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் 5.5 கப் ஊற்றினா போதும். ஸோ எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுமோ அதில் 1/2 கப் அளவுக்கு மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதில். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நான் இந்த மாதிரி குக்கர் மூடி வச்சிடறேன்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா 5 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணலாம். உங்களும் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா, பொங்கல் சமையல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க, மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி நறுக்குன இஞ்சி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான். இதோட முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நமக்கு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே நம்ம பொங்கலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வரகு பொங்கல். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசியில் நம்ம நார்மலாக செய்கிறத விட இதில் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்துக்கும் நல்லது, அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மில்லட் பொங்கல் பாத்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சலாம். அதே தான், கொஞ்சம் வந்துட்டு அந்த தண்ணி மெஷர்மெண்ட் தான் மாறும். இதே வந்துட்டு நீங்க ரைஸா வடிச்சு சாப்பிடணும், நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் வடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சாலே போதும், அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்ல. திணை அரிசி ஊற வைக்கணும்னா நீங்க டக்குன்னு ஊற வைக்க தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். வரகரிசியா இருந்தாலோ இல்ல சாமை அரிசியா இருந்தாலோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஈவன் குதிரவாளியா இருந்தா கொஞ்சம் ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. நானும் குதிரவாளி வடிச்சது இல்ல, ஏன்னா இது வந்துட்டு இதுவே டைஜஷனுக்கு லேட் ஆகும், குதிரவாளி இன்னும் லேட் ஆகும். பட் இட்லி தோசை எல்லாம் நீங்க அதுல செஞ்சு சாப்பிடலாம். சோ நீங்க நார்மலா உளுந்து கூட சேர்த்து அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம், இல்ல வந்துட்டு ராகியும் அதே மாதிரிதான் இட்லி ஊத்திக்கலாம் நீங்க உளுந்து கூட சேர்த்து. பட் சாப்பாட்டுக்கு வரகரிசி அப்படி இல்லைன்னா சாமை அரிசி, திணை அரிசி ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். சோ நீங்க அதுல திணை உப்புமாவோ இல்ல நீங்க திணை பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். அந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் தனியாவே மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிருப்பேன். சோ தேவைப்பட்டா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்ப பொங்கல் பார்த்துட்டோம், அதேதான் சாப்பாடு வடிக்கிறதோ. சோ நம்ம நார்மல் ரைஸ் எப்படி வடிப்போமோ அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சோம்னா 20 minutes நமக்கு வெந்துடும், அதுக்கப்புறம் வடிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். குக்கர்ல வைக்கிறவங்களா இருப்பீங்க சில பேர் ரைஸ். சோ அப்படி இருந்தா நீங்க 1 cup அரிசிக்கு 2.5 cup தண்ணி ஊத்தி 3 whistle வைக்கணும். வச்சு எடுத்தோம்னா நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடும். சோ இனிமே இது பொங்கல் சாப்பிடணும்னு நினைச்சா இந்த பொங்கல் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயத்துல நமக்கு வெயிட் லாஸும் வேகமா நடக்கும், ஏன்னா நம்மளால அதிகமா எடுத்துக்க முடியாது. சோ பச்சரிசி பொங்கலை விட மில்லட் பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ எனக்காச்சும் ஒரு நாள் நீங்க பச்சரிசி பொங்கலும் எடுத்துக்கலாம், சோ வீட்டுல நம்ம ஏதாச்சும் செய்யும் போது. பட் அளவா எடுத்துக்கோங்க. அதிக நேரத்துக்கு நமக்கு வயிறு ஃபில்லா இருக்கணும், ஃபைபரான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மில்லட் பொங்கல் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சீக்கிரமா சந்திக்கிறேன். பை பாய்.